ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களோட ஒரு ஈவினிங் டு நைட் வ்ளாக் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வ்ளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் அண்ட் டேஸ்டான டின்னர் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 ஆகுது. ஸோ ஈவினிங் வந்து காஃபி காஃபின்னு எப்பவுமே காஃபியே போடாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து மசாலா டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த மசாலா டீ வந்து நீங்களே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள், எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மசாலா டீக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நான் ஸ்நாக்ஸ் சொன்னோம் இல்லையா, என்னென்னா வெஜ் மோமோஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ மோமோஸ்க்கு வந்து மாவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா மாவு வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊறினது நமக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக வந்து நமக்கு மோமோஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டீக்கு என்னென்ன மசாலா பொருள் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைதா வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம காய்கறிலாம் வதக்கும் போது அதில் வேறு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசை ஒலியா, ஸோ அந்த பதத்துக்கு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா அழுத்தி பிசைஞ்சால் நமக்கு சாஃப்டாக வந்து மாவு கிடைக்கும். ஸோ மாவு வந்து ரெடி. ஸோ இது ஒரு 30 நிமிஷம் வந்து இருக்கட்டும். ஸோ லைட்டாக வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ மாவு வந்து ரெடி. இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். நெக்ஸ்ட் மசாலா டீக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து ஒரு 7 எடுத்திருக்கேன். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுக்கு, காந்த சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஜாதிக்காய் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவ்வளோ பெருசு வேணாம். ஸோ சின்னதாக இந்த பீஸ் மட்டும் போதும், ஏன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏலக்காய் வந்து நிறைய சேர்க்கணும். நான் ஏன் ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய வந்து அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி பாக்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த 3 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராம்பு. இது வந்து நம்ம பட்டை போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை, உங்கள்கிட்ட கொஞ்சம் மெலிசான பட்டை இருக்கும் இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து அதிகமாக சத்துக்கூடாது, கொஞ்சம் பிரியாணி வாசனை வரும். ஸோ வந்து 2 பீஸ் வந்து போதும். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட சூடாக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து சுட பண்ணிவிட்டு, ஐ மீன் ஆயில் எதுவுமே செய்யக்கூடாது, வெறும் வானிலை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க வேண்டியதா. சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்க என்ன நசுக்கினாலும் பவுடரா போகாது. சோ இது பவுடர் ஆகணும் அப்படின்னா, சோ துருவோம் இல்லையா அந்த மாதிரி பாத்தீங்க, இதை நீங்க துருவுனீங்கனாலே நல்லா பவுடரா வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து துருவணுன்னா நமக்கு பவுடர் மாதிரியே கிடைச்சிருங்க. ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் இதை உடச்சிங்கன்னா அந்த மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி துருவி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குட்டி தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம், இந்த ஷேப் வந்து போதும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அதில் வந்து ஹீட் வந்து பண்ணிக்க போகிறோம். ஏன் நம்ம சுட பண்ணுறோம் அப்படின்னா, அரைக்கும் போது வந்து பவுடர் ஒட்டாமல் வந்து நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். துருண ஜாதிக்காய் இருக்குல்லையே அதையும் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுக்கு இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண பொருளையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து அதிகமாக சேர்க்கணும், நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சக்கரை சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ வெஜ் மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து கொடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேஸ்ட் கிடையாது, நல்லா துருவி வந்து அதுமாதிரி சின்ன 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 பீஸாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை லைட்டாக நம்ம வதக்கிக்க போகிறோம்.
ஸோ அந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, எப்போவுமே வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க ஏதாவது கேட்டால் வந்து அவாய்ட் பண்ண முடியல சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது குட்டீஸ்லாம் பெரிய பசங்க இருக்கிற வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து அதை செஞ்சிட்ருப்பீங்க. மோமோஸ் வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் எப்போவுமே ரெடி பண்ணிடுவோம், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அதில் சோயா சாஸ் அப்புறம் வந்து வினிகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே பண்ணலாம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா முட்டைக்கோஸ் கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஸோ இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான், ரொம்ப வந்து பாயில் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ மோமோஸ்க்கான அந்த ஸ்டவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். ஸோ அதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வினிகரும் அந்த சோயா சாஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு இது வேணாம், குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்க்கலாம், வேறு எதுவுமே தேவையில்லை, இதுவே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ மோமோஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் கூட போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் அந்த வாய்ஸில் பார்த்தீங்கன்னா குறை குறை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ சம்மர் டைம் அப்படின்றதால பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க உங்களோட லவ் ஸ்டோரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் கேட்கறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலான டேஸில் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மேரேஜ் ஆல்பம் வந்து போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக வந்து நீங்கள் வந்து உங்களோட லவ் ஸ்டோரி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். மோஸ் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி இட்லி குக்கரில் வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி இட்லி குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ல வந்து நிறைய ஆயில் வந்து தடவிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அது வெந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ லைட்டாக அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வந்து வேக வச்சிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் போதும் அது நல்லா வெந்திருக்கும், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது 20 மினிட்ஸ்க்கு மேலெல்லாம் தேவையில்லை, 15 மினிட்ஸ் போதும். ஸோ எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மோமோஸ் வந்து பக்கத்தில் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ மசாலா டீக்கு வந்து ரெடி பண்ணலாம். நம்ம அரைச்ச அந்த மசால் பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா பயங்கர வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே பயங்கர வாசனையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம டீ வந்து ரெடி. அந்த மசாலா டீ வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பயங்கரமாக தலைவலிக்கும் போது இந்த மாதிரி சூடாகவும் இருக்குது, மசாலா டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்மெல்லு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மசாலா டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டேஸ்டான மோமோஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு ரெடி பண்ண போகிறோம். டின்னர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இட்லி தான், பட் வந்து சப்பாத்தி காலையில் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்பாத்தி இருக்குது. ஸோ அந்த சப்பாத்தியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சுட பண்ணி சாப்பிட்டா கூட சுமாராக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 10 பூண்டு வந்து நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மோர் மிளகாய் வந்து எடுத்திருக்கேன்.
ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு வெடிக்க விட்டுக்கலாம். வெடிக்க விட்டுட்டு மோர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். ஸோ அந்த மோர் மிளகாய் ப்ளஸ் அந்த பூண்டு வந்து ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து இன்னும் நிறைய அடிஷ்னலாக வந்து நிறைய பேர் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி செய்வாங்க, பட் இதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ கருவேப்பிலை வாசனைக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக்கான தயிர் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ஜூஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக போதும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் மீந்து போன சப்பாத்தியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் மாம் கேலரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.